இன்னைக்கு ராகி வாங்கி சுத்தம் பண்ணிட்டு எப்படி அரைக்கிறோம்னு பாக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சு வச்சுட்டோம்னா ஒரு 6 மாசத்து வரைக்கும் மாவு கெடாது, மாவு நல்லாம இருக்கு. நாம கடையில் வாங்கினா அவங்க எப்படி அரைச்சிருக்கிறான்னு தெரியாது. நான் எப்பவுமே இந்த மாதிரி வாங்கி அரைச்சுக்குவேன். இது வாங்கி ஒரு நைட்டு ஃபுல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் களைஞ்சி காய போட்டு அரைச்சிக்கிறது. வெயில் காலமா இருந்தா உங்களுக்கு 2-3 நாள் காஞ்சிரு. இதே மாதிரி கோதுமையும் ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு அரைச்சிட்டோம்னா மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இதுல நிறைய ஐட்டம் செய்யலாம். ராகி வடை, கூழு, ராகி களி, ராகி ரொட்டி, இதுல நிறைய ஐட்டம் செய்யலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம்னா நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்படியே வெளியில் ஒரு நைட்டு ஃபுல்லா ஊறிட்டு இருக்குட்டு நம்ம காலையில் இதை களைஞ்சு காய வச்சிடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லா ஊறிடுது. இது நம்ம 3 தடவை களைஞ்சிடலாம் தண்ணி ஊற்றி. அதில் இருக்கிற தூசி கொட்டெல்லாம் போயிடும். முன்னெல்லாம் முறம் வச்சுட்டு புடைப்பாங்க, இப்ப எல்லாம் அது ஆறுக்கு புடைக்க தெரியறது இல்ல. அதனால இந்த மாதிரி ஊற வச்சு களைஞ்சிட்டோம்னா அதுல இருக்கிற தூசு எல்லாம் போயிரும். இது களைஞ்சு நாம அரிச்சு காய போட்டுடலாம். ஒரு 3 தடவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு களைஞ்சு எடுத்துடலாம். ராய் ஊருங்காட்டி நல்ல கலரா இருக்குது. ஒரு பேசனா பக்கெட்டு மேலேயே இந்த மாதிரி ஒரு வேட்டி விரிச்சு விட்டுட்டு அதுல அரிச்சு போட்டுடலாம். அப்படியே காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரிச்சு போட்டுடலாம். ஒரு கல்லோ மணலா இருந்தா அப்படியே கீழே நின்னுக்கு. இது எல்லா ராயிலும் இருக்காது, ஏதோ ஒவ்வொரு டைமுக்கு இந்த மாதிரி கல்லு மணல் அடியில் இருக்கு, அது கூட அப்படியே நின்னுக்கு. இதுல கல் இல்ல, ஏன்னா ஒவ்வொரு ராயில் கல் இருக்கு, இதுல கல் இல்ல. இதை நாம இப்படி வடிச்சு காய போட்டுடலாம். பாருங்க, இப்படி எடுத்து இப்படி கொஞ்ச நேரம் குடிச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரு, தண்ணியெல்லாம் வடிஞ்சிரு. இதை நாம தண்ணி வடிஞ்ச பிறகு இதே காய வச்சிடலாம். இது காய வச்சுட்டு பார்க்கலாம். ராய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இது நல்ல வெயில், இது ஒரு நல்லா காஞ்சிடணும். அப்போதான் மாவு நல்லா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது ஒரு 3-4 நாள் காய வச்சிடணும் நல்லா ராகி. இது காஞ்சிடுது, இதை என்ன எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததையும் இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டேன். ஒரு நைட்டுக்குள்ள கொட்டி மூடி மேல பேப்பர் போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா இந்த சூடெல்லாம் ஆறிடணும். மாவு அரைச்சிட்டு வந்ததையும் ஆற வச்சு இந்த மாதிரி சலிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மிஷின்ல 1-2 ராய் தெளிக்கி அந்த மிஷின்ல ஒரு தூசி மாதிரி வரும், அதெல்லாம் வந்துரு. இந்த மாதிரி அரைச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாதி ராய அரைச்சிட்டேன், பாதி ராய வச்சுட்டேன். இந்த ராய் வந்து ஊற வச்சு நாம உளுந்து போட்டு ஆட்டி வச்சுட்டா தோசை நல்லா வரும். மாவை கரைச்சி தோசை இதெல்லாம் இந்த மாதிரி ராய் ஊற வச்சாலும் நல்லா சாஃப்டா தோசை கிடைக்கும். சுத்தமான ராய் மாதிரி ரெடி. இதே உங்களுக்கு தேவையான அளவு 1 கிலோவோ 2 கிலோவோ இந்த மாதிரி வாங்கி நீங்க வீட்லயே காய வச்சு அரைச்சிட்டீங்கன்னா நமக்கு சுத்தமான ராய்மா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல என்னன்னு சொல்லுங்க.